ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் புக்கு வந்து தந்திருக்க மாட்டாங்க அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி புக்கு தந்துட்டாங்க ஒரு ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் புக்கு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க ஸோ அப்படி புக்கு கொடுக்காமல் இருந்திருந்தாலும் உங்களுக்கு ட்ரைனிங்லே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லித்தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதை எப்படி சொல்லித்தரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன சொல்லித்தரணும்னா வந்து பேசிக்ஸ் தான் வந்து நம்ம போகிறோம் அது பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பர் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஒன்றும் அவங்க புக்கில் இருக்க லெசன்ஸை வந்து லெசன் பை லெசனாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுக்க போகிறதில்லை எல்லா சப்ஜெக்டையும் தன்னார்வலர் சொல்லி தான் தரணுமே தவிர எல்லா சப்ஜெக்டோடைய லெசன்ஸ் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பேசிக்ஸ் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும் அதுலேயே வந்து நிறைய இடத்துல சோஷியல் சயின்ஸ் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லலை தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு இது நாலு தான் வந்து பேசிக்காக என்னென்ன கான்செப்ட் இருக்கோ அதையெல்லாம் சொல்லித்தரணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க ப்ரைமரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து எழுத்துக்களை வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து எப்படி படிக்கணும் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி மேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்பர்ஸ் நம்பர் வந்து ஒரு டிஜிட் நம்பர் எப்படி படிக்கிறது எப்படி எழுதுறது ரெண்டு டிஜிட் நம்பர் எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் அதே போல் மூணு டிஜிட் நாலு டிஜிட் வரைக்கும் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க ப்ரைமரினால் ஒரு நாலு டிஜிட் வரைக்கும் போதும் அப்படி இன்னும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு டிஜிட் வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க சரிங்களா ஸோ அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எழுத வைங்க சொல்லிக் கொடுங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸுக்கு வந்து ரொம்ப பேசிக்ஸு ப்ரைமரிக்கு ஏன்னா ப்ரைமரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க அதாவது ரெண்டு வருஷமாக ஸோ அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு இந்த எழுத்துக்கள் சொற்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக சொல்லித்தரணும் நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறத விட சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் ப்ரைமரிக்கு ரொம்ப முக்கியம் அதனால் உங்களுக்கு என்ன சொல்லித்தர்றதுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை கான்செப்ட் இல்லை அப்படிலாம் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் நானே வந்து என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னென்ன டாப்பிக்லாம் வந்து ப்ரைமரிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸும் போட்டிருக்கேன் அண்டு ஒரு சில டாபிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியும் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும் அண்ட் எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லித்தரணுன்னா ஒரு விளையாட்டு மூலயமா பாட்டு மூலமாக இப்போது விளையாட்டு அப்படிங்கிறப்ப டீம் டீமாக நீங்கள் பிரித்து வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தனித்தனியாக வந்து அவங்கள ஆட வைக்கலாம் பாட வைக்கலாம் அந்த மாதிரி சொல்லித்தரலாம் நீங்கள் வந்து எழுத்துக்கள் அப்படின்னா எழுத்துக்களுக்கான அந்த பாட்டு வச்சு சொல்லித்தரலாம் கதை சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணி சொல்லித்தரலாம் அதுக்குன்னு ஒரு புக் இருந்தால் தான் டீச் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை புக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா தான் ஒரு வழிகாட்டி தான் அதே போல் என்னோடய வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒரு வழிகாட்டி தான் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் தான் டீச் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் அதை வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம புரிய வைக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக பிக்கப் பண்ணிக்கிறாங்களா இல்லை வந்து லேட்டாக பிக்கப் பண்ணிக்கிறாங்களா அதுதான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக வந்து கற்றுக்குவாங்க சில பேர் வந்து லேட்டாக தான் கற்றுக்குவாங்க மற்றபடி நீங்கள் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் எல்லாமே வந்து ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல வெறும் டுவெல்த்து தான் படிச்சுருந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக வந்து நம்மளால் சொல்லி கொடுக்க முடியும் சொல்லி கொடுக்க முடியாதுன்னா இல்லை ஸோ தைரியமாக வந்து சொல்லிக் கொடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லிக் கொடுங்க நம்ம வந்து சின்ன வயசில் நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடிருப்போம் இல்லைங்களா அந்த விளையாட்டுலாம் கூட நீங்கள் சொல்லித்தரலாம் உள்ளே வெளியே வட்டம் போட்டுட்டு உள்ளே குதிக்கிறது வெளியே குதிக்கிறது அந்த மாதிரி விளையாட்டுலாம் கூட யூஸ் பண்ணலாம் பூஸ்ட் கேம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் எப்படி வேணாலும் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து பெரிய கஷ்டம்லாம் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் இது ஈஸியான டாஸ்க் தான் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டால் மட்டும்தான் வந்து ஈஸியாக நம்மளால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தர முடியும் கஷ்டம்னு நினச்சின்னா எல்லாமே கஷ்டம்தான் ஈஸின்னு நினச்சுனா எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக தான் வந்து முடியும் ஏன்னா அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டுருவோம் ஈஸின்னு நினைக்கிறப்ப கஷ்டம்னு நினைக்கிறப்ப நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட மாட்டோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ கஷ்டம்னு நினைக்காதீங்க ஈஸின்னு நினைங்க ஹாப்பியாக போய் சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைங்களும் வந்து ஹாப்பியாக கற்றுக்குவாங்க புக் என்னெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம் நிறைய கண்டன்ட்ஸ் நம்மளுக்கு நெட்லேயே கிடைக்குது அதையெல்லாம் கூட நீங்கள் எடுத்து பேசிக்காக என்ன சொல்லித்தரணுமோ அதை மட்டும் சொல்லித்தரலாம் தேங்க்யூ